ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு மாடி தோட்டத்தை டூர் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம நண்பரோட வீட்டு மாடி தோட்டம் எப்படி போட்டுருக்காருன்னு பாருங்கள். ஜீரோ பட்ஜெட் செலவு, வீணாக போகிற தர்மாகோல் வச்சு முழுக்க முழுக்க அவர் ஒரு சிறிய தோட்டமே உருவாக்கியிருக்காங்க. அதே போல் அதில் தேவையான சத்து அதுக்கு ஈஸியாக கிடைக்கிது. ஒன்று எவ்வளோ பச்சை பசையில் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். புதினாவெல்லாம் எடுத்து அப்படி முறந்து பார்த்தா அவ்வளோ வாசமாக இருக்குங்க. இது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தோணும். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஆசை வரும். அந்தளவுக்கு எதுவுமே இல்லைங்க, வீணாக போடுற தர்மாகோல். அந்த தர்மாகோலை எடுத்து அதில் மண் கொட்டி அது தேவையான உரத்தை போட்டு அருமையாக பண்ணியிருக்காருங்க. ஒவ்வொரு புதினாவாக இருக்கட்டும், கொத்தமல்லியாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், கத்திரிக்காயாக இருக்கட்டும், ஒன்று அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காருங்க. நல்லா பாருங்கள், இதெல்லாம் தர்மாகோலோட மூடி. மேலே பந்தல் போட்டிருக்காரு, ஆனால் பந்தல் எதுவும் இப்போதைக்கு கொடி விடலை, ஆனால் போட்டிருக்காரு. அதில் என்னென்ன வேணுமோ அதையும் போட்டிருக்காரு. திராட்சையும் போட்டிருக்காரு, கோவாக்காயும் போட்டிருக்காரு. இதெல்லாம் தக்காளி பழம் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. நாலு மூலையிலையும் வாழை வச்சுருக்காருங்க. நாலு பக்கமும் வாழை இருக்குது. அவரைக்காய் வச்சுருக்காரு. அவரைக்காய் வச்சு 40 நாள் தான் ஆகுது. நல்லா சூப்பராக பூ பூத்துருக்கு. காமிக்கிறேன் பாருங்கள். அதை உங்களுக்கு அவரைக்காய் வந்திருக்கு, உங்களுக்கு கத்திரிக்காய் வந்திருக்கு, தக்காளி வந்திருக்கு. தக்காளி பழம் கரெக்டாக வச்சு கரெக்டாக ஒரு ஸ்டாண்டுக்கு நடுவில் வச்சுருக்காரு. கீழே படுக்காத அளவுக்கு கீழே இருக்கலாம். முள்ளங்கி, முள்ளங்கி அருமையாக வந்திருக்கு. முள்ளங்கி, கீரை எல்லாம் வந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், அவரை எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கே இருக்கிறதெல்லாம் அவரை, வயிற்றில் இருக்கிறதெல்லாம் அவரை காய் காய்ச்சிருக்கு. இது வந்து கத்திரிக்காய், இது வந்து கீழே இருக்கிறத விதை போட்டிருக்காங்க. இப்போ இது ஒரு பூங்க, இது வந்து கிளாடியா மாதிரி, இது ஒரு பூ. கரும்பு சும்மா போட்டது, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ தான் வந்திருக்கு. வாழைக்காய், வாழைக்காய்க்குன்னு உள்ள நேர்த்தியான பை எடுத்து கரெக்டான அளவில் உரமும் மண்ணும் போட்டு போட்டிருக்காங்க. வாழை 4 மரம் வச்சுருக்காங்க, 4 மரம் நல்லா வந்திருக்கு. அப்புறம் சிகப்பு தண்டுக்கீரை தெரியுதுங்களா, தண்டிக்கிற இது சிவப்பு தண்டிக்கிற இது கத்திரிக்காய். கத்திரிக்காய் ஸ்டெம்மை போகிறாங்களே, அதுவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் கத்திரிக்காய் இங்கே ஒரு காய், இங்கே ஒரு காய் காய்ச்சிருக்கு. நடுவில் ஒரு காய் இருக்குது. ஒரு 4 காய் இருக்குங்க. அவங்களுக்கு தேவையானதை பறிச்சிக்கிறாங்க. வீட்டுக்கு மட்டும்தான், சந்தைக்கோ மார்க்கெட்டுக்கெலாம் கிடையாது. அவங்க வீட்டுக்குரிய காய்கறிகள் மட்டும்தான் அவங்க பறிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ அவரை பாருங்கள், 40 நாள் தான் இருக்குது. அவரை எவ்வளோ செழிப்பாக, எவ்வளோ பூ பூத்து அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நமக்கு அவ்வளோ ஆசை வருதுங்க. பிஞ்சு விட்டுருக்கு இதில் கத்திரிக்காய். அதே மாதிரி தான் நல்லாயிருக்கும். அடுத்து காமிக்கிறோம் பாருங்கள், இது கத்திரிக்காய். இதெல்லாம் அப்படியே வந்தால் வெங்காயம் அடுத்து வரும் பாருங்கள். வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் போட்டுக்கிறதே பெரிய சைஸில் இருக்குது. நல்ல ஒரு காய் பித்திரன், நல்லா சத்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மண்புல் உரமும் கொடுக்குறாங்க, கொக்கோ பீட்டும் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் மண் நேர்த்தியான மண்கலவை, மண்கலவையில் தாங்க இருக்குது. நம்ம வைக்கிற ஒவ்வொரு செடியும் வளர்கிறதுக்கு மண்கலவை தான் எப்பயுமே. இன்றைக்கி எல்லோரும் யூஸ் பண்ணுறது கொக்கோ பீட், தேங்காய் நார் கழிவுகள். அந்த தேங்காய் நார் கழிவு இருந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு ஈரத்தை இழுத்து வச்சுக்கும். அதே போல் அதிகமாக இருந்தால் தண்ணி இருந்துச்சுன்னா அதை வெளியே எடுத்துடும், வெளியே அனுப்பிடும். பாருங்கள் அவரைக்காய் எவ்வளோ அழகாக இருந்திருக்குங்க. அவரைக்காய், புதினா, புதினாலாம் பார்க்கவே அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. ஆசையாக வருது வாசம், அதே போல் அவ்வளோ வாசம். நமக்கு தேவையா புதினா ஒரு 4 இலையை கிளி போட்டு இன்றைக்கி என்ன பிரியாணி வைக்கிறோமா பிரியாணி வச்சுக்கலாம், அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா பண்ணியிருக்காருங்க. சின்ன அளவு தான், ரொம்ப பெருசெலாம் கிடையாது. சின்ன அளவில் இவ்வளோ காய்கறிகள், இவ்வளோ வாழை மரம், வாழை இலை. வாழை இலை ஒரு இலை, அதுக்காக சாமிக்கு கும்பிட்றதுக்கு ஒரு இலை தான் தேவைப்படும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக பேசுகிறேன். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள். நன்றி.